நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக பிரபல ஜோதிடர் பந்தித் விஜய் அவர்கள்தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நவக்கிரகம் அதுக்கான பரிகாரம் எதுவுமே நீங்க சொல்றது இல்லையா பலன்கள் எதுவுமே சொல்றது இல்ல அது ஏன் சொல் இருந்தா சொல்லலாம் அதாவது அந்த ஜாதகத்துல நவக்கிரகத்துக்கு தான் பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இந்த இறைவனே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவகிரகத்துக்கு உண்டு இறைவனையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவக்கிரகத்துக்கு உண்டு அதுதான் உதாரணமாக ஒன்றரை வருஷமாக லா லாக்டவுனில் எல்லா கோயிலும் எழுச்சாச்சா இல்லையா கிரகம் கண்டிப்பாக கிரகம்தான் பெருசு பரிகாரம் வந்து அந்த ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் ஸோ நவக்கிரகத்துக்கு வழிபாடு சொல்கிற கூட தப் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்றார் இருந்தால் அவங்களுக்கு இந்த போய் உங்கள் புதனை வழிபடணும்னு இருந்தால் போய் செய்யுங்க கோச்சாரம் எல்லாமே கோச்சாரம்தான் உங்கள் பிறந்த கால ஒம்பது கிரகத்தையும் நிகழ்கால ஒம்பது கிரகம் போய் மோதுது நல்ல கிரகத்து மேலே மோதுச்சுன்னா நல்ல பலனு தீய கிரகத்து மேலே போய் மோதுனா பாதிப்பு அதிகம் அப்போ பதினெட்டு கிரகமாக வச்சு பார்க்க வேண்டியிருக்கு பிறந்த காலம் இப்போ தொண்ணூத்தெட்டுல பிறந்திருப்பாங்க அதில் ஒம்பது கிரகம் இருக்கும் இன்னைக்குள்ள இல்லை கிரகம் இதில் எதில் போய் மோதுது எதனால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதை வச்சு தான் பரிகாரம் சொல்கிறோம் அதில் அவங்க நவக்கிரகம் கண்டிப்பாக போய் ஆகணும்னா போயே தீரணும் இப்போ உதாரணமும் ஒருத்தர் திருநாகேஸ்வரம் போக சொல்லியாச்சு அவருக்கு அன்னைக்கு அப்போ அவர் திருநேஸ்வரம் போகாமல் அவர் காலம் கிடையாது அந்த ஜாதகத்துக்கு அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு சம்பந்தம் இல்லாமல் நேராக திருவாரூர் போய் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி போய்ட்டு அங்கேருந்து நேர சீர்காழியில் போய் சீர்காழி கடை வீதியில் பாம்பு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த குருக்கள் அவருக்கு நெருக்கம்னு அங்கே போயிருக்காரு மதியானம் மூணு மூன்றரை மணிக்கு அப்போ அங்கே மூன்றரை மணிக்கு கோயில் நடசாத்தியிருக்கும் இந்த விளக்கெல்லாம் வச்சு விற்கிறவர் ஒரு கோயில் இவர் மலை மலன்னு கோயில் குளிர் இருக்காரு யாருக்கேடியா கோயிலுக்குள்ளே வெளியில் போயான்னு இருக்காரு இல்லை குருக்கள்கிட்ட பேசுவேந்தேன் மோலம் வெளியில் போ வெளியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் உள்ளே போனோன்னே விரட்டுறாங்க எங்கே இருக்கு ஏன்னு சீர்காழி கடை வீதியில் பாம்பு கோயில் இருக்கேன் உங்களெல்லாம் எங்கே போச்சோன்னே திருநாயேஸ்வரம் மணி மூன்றரை சார் இங்கேருந்து போக நாலரை ஆறு மணி மூணு மணி நேரம் ஆயிடுமே சார் அது எனக்கு தெரியாது பரிகாரம் சொல்ல வேண்டியது என் கடமை பரிகாரம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை பலன் அளிக்க வேண்டியது இறைவன் கையில் இருக்குது என்னையே சொல்லி குறைப்படக்கூடாது அப்போ அவர் உடனே அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்து விரட்டு விரட்டுன்னு திருநாகேஸ்வரம் கரெக்டாக உள்ள நுழை கடைசி அபிஷேகம் நடக்குது ஸ்கிரீன் போட்டிருக்காங்க அவர் உள்ள நுழை நேரம் ஸ்க்ரீன் விலகுதான் சார் என்ன சார் இந்த ஜனங்க அப்படியே அதாவது பேஜ் பேச்சாக தான் அபிஷேகம் நடக்கும் திருநாகேஸ்வரத்தில் நான் உள்ளே போய் நுழைறேன் சார் அப்படிதான் ஸ்க்ரீன் விலகு சார் உங்கள் பிரச்சனை முடிஞ்சு வாங்க அபிஷேகம் பார்த்துட்டு அவர் அங்கே இருந்துகிட்டே ஃபோனில் ஓம் நகத்வஜாய வித்மகி பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயார் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிங்கிகா கற்ப சம்பூதம் தம் ராகு பிரணமாம் யகம் அப்படிங்கிற மந்திரத்தை என்கிட்ட சொல்றாரு அவரு சார் ஏங்க சொல்றீங்க என்ன இல்லைங்க போனை வச்சுக்கிட்டே பேசுறேங்க அவர் பகவானை பார்த்து சொல்றேங்க எல்லாரு எனக்கும் அவர் அனுக்கிரகம் பண்ணிட்டாரு வாங்க அப்படின்னும் ஸோ நம்ம என்ன சொல்றோமோ அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க வேற வேறு வேறு டைரக்ஷனுக்கு போவாங்க திருவன்காடு போய் புத பகவானை மட்டும் பாருங்கன்னா அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க வாங்க போவாங்க போகும்போது ஒன்று பத்து சொந்த ஊரத்தை கும்பிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றிடுறது போகும்போது புளி என்னமோ சாப்பிடட்டும் ஒவ்வொரு கோயில் விடாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அதை செய்கிறதில்ல சுற்றி பத்து கோயில் போயிட்டு வருவாங்க வேலை செய்யாது அந்த ஜாதகத்துக்கு இங்கே தான் போகணும் ஒரு ஜாதகத்தில் பெரும் புளியூர் பெரும் புலியூர் வியாக்கரபுரீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அது மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு அவர் இருக்கிற நவக்கிரகஸ்தலம்லாம் யுத்தி அடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாரு எப்படி வேலை செய்யும் சில கோயில்களுக்கெல்லாம் மூணாக நெகட்டிவ் வேலை வேலை செஞ்சிடும் ஒருத்தரை காளிங்க நிறுத்தனம் கோயிலுக்கு நீங்கள் போகாதீங்க உங்கள் நண்பர் மட்டும் கோயிலுக்குள்ளே போகட்டும் நீங்கள் வெளியில் நில்லுங்க ஆச்சு அங்கே போயிட்டு வந்தக்க ஏற்கனவே அவருக்கு மூட்டு வழி போயிட்டு வந்தக்கப்புறம் ரெண்டு காலம் வீங்கிருது

அதை என்ன பண்றது ஒருத்தர் ஒரு ரோல் வாங்கியிருக்காரு ஒரு அடி வெட்டி கீழ ஓட்டு போயிருக்காரு டெய்லி சார் ரோல் வாங்கி முடியல சார் சார் நான் உங்களை என்ன சொன்னேன் ஒரு அடி நீளம் ஒரு படத்தில் காமெடியாக வரும் தெரியுமா காலையில கோழி கூவிச்சா குக்கரை கோழி கூவிச்சா அதே காமெடி தான் இருக்கும் பரி ஆணியே பிடுங்காதீங்க விடுங்க அப்படிங்கிறவங்க காயிரும் நம்ம அந்த நவக்கிரகத்துக்கு இருந்தால் மட்டும்தான் சொல்லணும் திருநள்ளாறு எல்லாரும் கண்ணாமண்ணான்னு போயிடக்கூடாது கடகலக்கணும் ஜிம்மலக்கணும் போனா படுத்து எடுத்துரும் அவங்க திருநள்ளாறுக்குள்ளே போகிறதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அங்கே அங்கே நம்ம நல தீர்த்தத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அங்கே குளிச்சுட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் திருப்பி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியேறணும் டைரெக்டாக திருநள்ளாறு யார் போகலாம் ரிஷபலக்கணம் போகலாம் துலா லக்கணம் போகலாம் மகரில் போகலாம் கும்பலக்கணம் போகலாம் விளையாட்டு இல்லை ஒரு பரிகாரங்கிற விளையாட்டு கிடையாது சில பேர்லாம் திருநள்ளாரே போகாதீங்கன்னு சொல்கிறோம் மேசலக்கணம் போட்டும் போயிட்டு வாங்க சும்மா போய்தான் பாருங்களேன் ஒரு மேசலக்கணம் மேசலக்கணம் போய் தான் பாருங்களேன் அது ஐயோ அதே மாதிரி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் திருப்பதி ஓனால் பிச்சு எடுத்து போடும் ஸோ பரிகாரங்கிறது நவகிரகத்தை வழிபாடு இருந்தால்தான் சொல்லணும் நான் நவகிரகத்தை அதுக்காக வழிபடாதீங்கன்னு சொல்லலை நவகிரகம் இல்லைன்னா நாமளே கிடையாது வழிபாடு இருந்தால் தான் சொல்லணும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு சொல்கிறேன் வைத்தீஸ்வரங்கள் போயிட்டு வாங்கங்கிறேன் சில பேருக்கு திருவண்காடு போங்கங்கிறோம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுஸ்தலம் சொல்றோம் சில பேருக்கு கீழ்ப்பரும்பல் சொல்றோம் சொல்றோம் இல்லாமல் அப்படிலாம் இல்லை ஆனால் ப்ராப்பராக செய்யணும் கண்டிப்பா அவங்க ப்ராப்பரா நூறு சதவீதம் செஞ்சாங்கன்னா சக்சஸ் ஆகும் சில பேர்கள் எல்லாம் தேவையில்லாமல் அழைச்சிட்டு போக கூடாது இப்ப பரிகாரம் சொல்றோம் இந்த பேர் கொண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொன்னா அவங்களே நான் கூப்பிட்டு போனேன் என்ன அர்த்தம் குடும்பத்தில் வரேன்னு சொல்லும் பொழுது எப்படி விட்டு போக முடியும் இது பரிகாரம் இது பரிகாரம் காசியில் போய் நீங்கள் அதாவது எந்த விதமான சுகமும் இல்லாமல் காசியில் உண்மையிலேயே எளிமையாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு எளிமையாக எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அவர் சட்டத்துறையில் பெரியவர் கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளராக இருக்கார் ஒரு கட்சியில் வக்கீல் சங்கத்துக்கு துண்ட எடுத்து போய் பிச்சு எடுத்தார் என் கண் முன்னாடி நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு போய் இறங்கி உட்காந்து யாரும் தர்மம் பண்ணவரில்ல எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி இறங்கி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு துண்டு எடுத்துகிட்டு போய் தர்மம் கேட்குது ஒரு ஆள் வந்து நான் நார்த் இந்தியன் உத்தரப்பிரதேசக்காரர் கேட்குறாரு உங்கள் ஊர் போக காசு இல்லையா காசு வேணுமா ஏன் இப்படி வந்து பிச்சை எடுக்கிற தமிழ்நாட்டு மனத்தை ஏன் அவமானம் வாங்குறேன்னு அப்புறம் நான் போய் ஐயா அது பரிகரத்துக்கு கேட்குறாங்கன்னு கேட்டால் ஹிந்தியில் சொன்னதுக்கு பிறகு சொன்ன நபரே தானம் கொடுத்தாரு மூணாவது மாதம் கல்யாணம் மூணாவது மாதம் தீபாவளி மாதத்துக்கு தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருக்கோம் இது ஏற்கனவே போன இன்ட்ரூலே நான் சொல்லியிருப்பேன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் எடுத்தாகணும் செட்டப் பண்ணி ஒருத்தர் போய் தானம் பண்ண சொல்லியிருக்காரு பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு கைடை கூப்பிட்டு போயிருக்காங்க கைடுகிட்ட சொல்லி ஒரு பத்து பேர்ட்ட பிச்சை எடுப்ப நூறுரூவா கொடுத்து பிச்சை போட சொல்லுங்க எங்கள் மச்சான் பிச்சை எடுக்கிறாரு ஸோ யாரும் காசு போட ஆள் இல்லை கைடை கூப்பிட்டு கைடு மூலமாக ஒரு பத்து பேர்கிட்ட காசை கொடுத்து அப்படி போய் போனால் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணனா எப்படி வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் வேலை செய்யாது பிச்சை எடுத்தல்ங்க என்பது என்ன அவமானப்படுதல்னு அர்த்தம் இறைவன் முன்னாடி அவமானப்படுறதுக்கு என்ன பயம் எதுவுமே இல்ல இறைவன் முன்னாடி அவமானப்படுறது என்ன தப்பு இருக்கு சோ பரிகாரம் நவக்கிரகத்துக்கு சொல்றேன் இல்லைன்னு சொல்லல தேவைப்பட்டால் அவங்க அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா போய்தான் ஆகணும் இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்த சந்தேகங்களும் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து விளக்கங்கள் கொடுத்தாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே நாங்கள் ஒரு எண்கள் கொடுத்துருக்கோம் அந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து பேசிக்கோங்க